இயல் 2 இந்திய வனமகன் நேர்காணல். மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்திருக்க இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போம். ஓர் அடர்ந்த காடு, காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கிறார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவரை விட்டை விட்டு நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியே பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதைக் கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? ஆம், அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அசாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாவா பேங்க். அவர் பிரம்மபுத்திரா. அவர் பேர் ஜாதவ் பேங்க். அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்குவர். அக்காட்டிலேயே தனது வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பவர். யானைகள் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவர்தான் ஜாதவ் பயங்க். அவருடன் உரையாடுவோம். வணக்கம். உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு உருவானது? அதை கூறுகிறார். பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும். 1979 அது போன்று ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. அவற்றுள் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசினேன். தீவில் மரங்கள் இல்லை, அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றன. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன. எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டால் மனிதனும் இப்படியே தானே இறந்து போவான் என்று எண்ணி எனக்குள் ஒரு உடல் நடுங்கியது. இப்பொழுதே இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழ்ந்துவிட்டது. இது தோன்றிய வருடம் 1979 இது. உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள்? ஊர் மக்கள் அந்த தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய போது அதை யாரும் ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டார்கள். பிறகு என்ன செய்தீர்கள்? நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு இந்த தீவிற்கு வந்தேன். இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினார்கள். எனக்கு உடனே உற்சாகம் பிறந்துவிட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். அவை பிரித்து வளரத் தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலையாக முடிவு செய்து விட்டேன். மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள், ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே, எப்படி சாத்தியம்? எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம், அதில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நட்டு நடத் தொடங்கினேன். அந்த திட்டம் 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. நான் மட்டுமே இங்கே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. அப்போதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களிடம் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது. சிறுவயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்ச்சி திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர், மணல் பரப்பில் மற்ற மலர்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மை அதற்கு ஏற்ப மாற வேண்டும். அதற்கு மண் புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். கட்டெரும்புகளா? அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே என்றேன். அதற்கு கூறினார், ஆமாம், ஆனால் என்ன செய்வது, மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே. அதற்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகள் ஆங்காங்கே பச்சை பசும்புற்கள் தலைகாட்டத் தொடங்கின. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரங்களும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? கால்நடைகள் வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவத் தொடங்கி விடுவேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காடு. மழையில்லாத காலத்தில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள்? ஆற்றின் கரையோரம் இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது. அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகள் நட்டு வைத்து அதில் ஒரு பனையை பொருத்தினேன். அதில் ஒரு சிறு துளையிட்டு நீர் தொட்டு சொட்டாக வடிவதற்கு ஏற்பாடுகள் செய்தேன். பிறகு அதில் நீர் இறப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது. இப்படித்தான் மற்ற செடிகள் வளர்ந்து வந்தேன்.
சரி, உங்கள் வீட்டிற்குள் யானை வந்த கதையை கூறுங்களேன். நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கியது. அவற்றில் பறவைகள் வந்து தங்கின. பறவைகள் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன. பிறகு முயல், மான், காட்டு மான்கள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமாக காடு என பெரியோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பிறகு இங்கு பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகம் போன்ற விலங்குகள் பலவும் வர ஆரம்பித்தன. நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்கத் தொடங்கின. இதில் தெரிந்து கொள்வோம், 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. வருடம் 2012 ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. 2015 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது ஜாதவுக்கு. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு புனைவர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது ஜாதவ் அவர்களுக்கு. புலிகளும் இந்த காட்டில் உண்ணு உள்ளனவா உங்களுக்கு அச்சமாக இல்லையா? இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இந்த காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லையில்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன். இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஜிட்டுலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வெளிவந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன? இந்த தீவில் மற்றொரு பகுதி இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன். உங்களுக்கு இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள். அதுவே எனக்கு போதும். உறுதியாக ஐயா, உங்களிடம் பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குகிறேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகிறேன். நன்றி ஐயா. ஜாதவ் பயேட் என்னும் நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். நாலேஜ் லூமின் யூடியூப் சேனலின் இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். வியூவர்ஸ், இனிவரும் பதிவுகளில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து தகவல்களையும் பதிவிட உள்ளோம். எனவே நாலேஜ் லூமின் யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமினில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.